விஜில் இஸ்டில் நம்ம இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, முருங்கைக்காய் மட்டன் குழம்பு. தேங்காய் அரை மூடி, இஞ்சி, பூண்டு. பூண்டு பார்த்தோன்னா ஒரு 20 பல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி பழம் நல்லா 2, அப்புறம் வந்துட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா. ஓகேங்களா, இதெல்லாம் தான் தேவையான. இது எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம அது கூட ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா கிரைண்ட் பண்ணி குழம்போடு ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கழுவி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போது நெய்யில் போட்டு கொதி வர மாதிரி வேக வச்சிட்டேன். அது கூட வந்துட்டு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்துட்டு இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சுன்னா வந்துட்டு நான் வேக வச்சுட்டு இருந்தேன், ஜஸ்ட்டு பாயில் மட்டும் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கிறேன். இன்னும் நல்லா வேகணும். ஆல்மோஸ்ட் அதாவது ஒரு 20% தான் வந்திருக்கும். அந்த டைமில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, கசகசா, அந்த இலையில் காமிச்ச ஐட்டம்ஸை ஃபுல்லாத்தையும் நான் ஒன்றா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி அந்த குழம்பு கூட ஆட் பண்ணிப்பேன். ஓகேங்களா, எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கிறேங்க பாருங்கள். ஒன்று ஒன்றா நான் நல்லா சேர்த்து சின்ன வெங்காயம் அரைச்ச ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறேன். குழம்புல ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். பர்சன்டேஜ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, முக்கால்வாசி வெந்துடணும், அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம். அது கூட காஞ்ச உடனே சோம்பு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, இது நாலத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கிட்டு கொதி குழம்பு வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மட்டன், முருங்கை எல்லாமே ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். முருங்கை மட்டும் லைட்டாக வேக வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடிங்க. சுவையான முருங்கைக்காய் மட்டன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.